வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹவுஸ் ஆஃப் ஆத்யாலேருந்து தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பொங்கல் ஃபெஸ்டிவல் வரப்போகுது. ஸோ எல்லோரும் பிஸியாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே நாலு நாள் நம்ம செலிப்ரேட் பண்ணுற இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலை உலகம் பூலாக இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே இதை நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இதில் முதல் நாள்னு பார்த்தீங்கன்னா போகி திருநாள். இந்த போகி திருநாளை வீடெல்லாமே க்ளீன் பண்ணி புதுசாக எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் தை ஒன்றாந்தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த தை ஒன்றாந்தேதி அன்றைக்கி செய்கிற பொங்கல் வந்து சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவானுக்கு தேங்க்யூ பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து நம்ம செய்கிறது. ரெண்டாவது நாள்னு பார்த்தீங்கன்னா இது விவசாயம் பண்ணுறவங்க வந்து உழவர்களுக்கான திருநாள் இதுன்னு சொல்லுவோம், மாட்டுப்பொங்கல். ஸோ விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற கால்நடைகள் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பூஜை பண்ணி பொங்கல் பண்ணுவாங்க. இது கிராமத்தில் ரொம்ப விசேஷமாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. மூணாவது பொங்கல் காணும் பொங்கல்னு சொல்லுவோம். எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காணும் பொங்கல் ஃபெஸ்டிவல் எல்லாருமே குழந்தைகளாக ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஃபெஸ்டிவல். ஸோ இந்த நாலு நாள் செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவலில் இது தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, தமிழர்கள் எங்கே இருந்தாலும் இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் முதல் நாளான இந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம எப்படி செய்யணும் பொங்கல்ங்கிறத நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இது வந்து நம்ம ஊர் சைடில் கிராமத்துலலாம் வந்து பானை பொங்கல் பானை வச்சு செய்வாங்க. ஸோ இது பொதுவாக பிகினஸாக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பானையில் எப்படி பொங்கல் வைக்கணும், அதுவும் நம்மளாம் சிட்டியில் இருக்கோம். ஸோ சிட்டியில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிராமத்தில் செய்கிற மாதிரி நம்ம பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பொங்கலை செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஸோ இது வந்து பொங்கல் அரிசி. பொதுவாக பொங்கல் அன்னைக்கு புது அரிசி வாங்கி தான் நம்ம பொங்கல் செய்யணும். ஸோ அதனால் வெளியே கடையில் வாங்கினாலும் சரி அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக புது அரிசியில் வைக்கணும். கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே வயல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து செய்வாங்க. ஸோ இந்த பொங்கல் அரிசியை நம்ம ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். கழுவி இந்த அரிசியில் இருக்க தண்ணியை எடுத்து தான் நம்ம பொங்கலே செய்ய போகிறோம். ஸோ இந்த கழுவின அரிசியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எப்படி பொங்கல் செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி கழுவி இந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு. புது அரிசிங்கிறனால உங்களுக்கு அவ்வளோவா டஸ்ட் இருக்காது. தூசி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா முதல் தண்ணியை கழுவி வெளியே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கழுவி தண்ணியை நீங்கள் ஃபுல்லாக நிறச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு முக்கால்வாசி கொஞ்சமாக நீங்கள் கேப் விட்டுருங்க. எதுக்கு நான் கேப் விட்டுருக்கேன்னா இதில் நான் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவு நம்ம பால் ஊற்ற போகிறோம். பால் ஊற்றி நம்ம இப்போ அடுப்பில் வச்சோன்னா பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கிறதுக்குள்ளார இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் இதில் வந்து அரிசி நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். இது வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி எடுத்தோம் அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஸ்வீட்டான பொங்கலாக வேணும்னா இது 4 கப் வெள்ளம் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து ஒரு 3.5 கப் இதில் எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளமும் அதே மாதிரி நல்ல சுத்தமான வெள்ளமாக இருக்கணும். ஏன்னா நம்ம பொங்கல் அன்னைக்கு நம்ம பண்ணும்போது இந்த வெள்ளத்தை வந்து கரைக்க மாட்டோம், அப்படியே நம்ம பொங்கலுக்குள்ளே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த மாதிரி நல்ல சுத்தமான வெள்ளமாக வாங்கிக்கோங்க. அப்படி வெள்ளம் வந்து உங்களுக்கு சுத்தமாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் தண்ணியில் கரைச்சி பாகு மாதிரி எடுத்து கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா இது நம்ம சாதாரணமாக நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுறது தான். ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு திராட்சை முந்திரி இதெல்லாம் மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நிறையவே போட்டுக்கலாம். நெய்யும் அதே மாதிரி நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ்.
மாதிரி நல்லா ரைஸ் நல்லா குக் ஆயிருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு வெல்லம் சேர்த்தோன்னா மறுபடியும் எல்லாமே வறச்சுக்கும். நல்லா குழஞ்சதுக்கு அப்புறமா இந்த வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை கரைக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்ல வெள்ளமாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொடிச்சு வச்ச வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது சூட்டில் அப்படியே இலகி உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல வெள்ளம் வந்து நல்லா உங்களுக்கு உப்பெல்லாம் இல்லாமல் நல்ல ஸ்வீட்டான வெள்ளமாக இருக்கணும். கலர் நல்லா இருந்ததுன்னா பொங்கலோட கலரும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். பேட்ச் பேட்சாக நீங்கள் கட் பண்ணி போடுங்க. நான் வந்து 2 கப் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு நான் ஒரு 3.5 கப் வெள்ளம் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த வெள்ளத்தெல்லாம் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏலக்காய் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் முந்திரி திராட்சை கிளறி போடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சை தாளிச்சுக்கலாம். ஃபஸ்ட் எப்போவுமே முந்திரி திராட்சை தாளிக்கும் போது ஃபஸ்ட்டு முந்திரியை முதல்ல போட்டுக்கலாம். நெய் சூடானதும் இந்த சாப் பண்ணி வச்ச முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறமா திராட்சையை ஆட் பண்ணி பொங்கலோடு சேர்த்துக்கலாம். முந்திரி போட போகிறேன், சரி திராட்சை. திராட்சை நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி வரணும். பலூன் மாதிரி வந்தோடனே எடுத்து ஆட் பண்ணிடலாம்.